بسم الله الرحمن الرحيم. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر صدق الله مولانا الذي ميلانا الله நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய பல்வேறு விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தி தஜ்ஜாலி, தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து உன்னிடத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துவா செய்வார்கள். நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். நான் கடைசி நபி, என்னுடைய காலத்தில் தஜ்ஜால் வந்தால் அவனுக்கு எதிராக நான் வாதிடுவேன், எனக்கு பிறகு அவன் வந்தால் கட்டாயமாக அவரவர்கள் தங்களுக்காக வேண்டி போராட வேண்டி வரும், அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் என்று குறிப்பிட்டார்கள். கட்டாயம் இந்த உம்மத்தில் தான் அந்த தஜ்ஜால் வருவார். என்னை விட யாரும் அந்த தஜ்ஜாலை பற்றி வர்ணிக்கவே முடியாது. சொன்னார்கள், தஜ்ஜால் முதலில் தன்னை நபி என்று சொல்லுவாள், கொஞ்ச காலம் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு சில பொழுதுகள் கழிந்த பிறகு அவன் தன்னை அல்லாஹ் என்று சொல்லுவான். உலகத்தில் எத்தனையோ தஜ்ஜால்கள் தோன்றினார்கள், 70 தஜ்ஜால்கள் இந்த உம்மத்திலே வருவார்கள் என்று ஒரு ஹதீஸில் வருகிறது, இன்னொரு ஹதீஸில் 30 தஜ்ஜால்கள் வருவார்கள்னு வருது. தஜ்ஜால் என்று சொன்னால் ஹல்லத தலப்பச என்று அர்த்தம் சொல்லுவார்கள், குழப்பக்கூடியவன், பொய் சொல்லக்கூடியவன். தஜ்ஜாலிடத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய விஷயம் என்னென்னா, அவன் சொல்வது பொய்யாக இருக்கும், இரண்டாவது அவன் குழப்பக்கூடியவனாக இருப்பான். எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வந்துடும், தஜ்ஜாலை பார்த்தோன்னா ஒரு குழப்பம் வந்துடும். என்ன குழப்பம், தன்னை ரப்புன்னு சொல்லுவான். ரப்புன்னு சொன்னால் உன்கிட்ட சொர்க்கம் இருக்கா நரகம் இருக்கான்னு மக்கள் கேட்பாங்க, சொர்க்கத்தையும் கையோடு கொண்டு வருவான், நரகத்தையும் கையோடு கொண்டு வருவான். அவன் சொர்க்கத்துக்குள்ளே நீங்கள் போடப்பட்டால் அது நரகமாக மாறிடும், அவன் கொண்டு வந்திருக்கிற நெருப்புக்குள்ளே அவன் தூக்கி போட்டால் அது சொர்க்கமாக மாறிடும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த நெருப்பு எப்படி சமாதானம் தருவதாக ஆனதோ அதுபோல் உண்மையான மூமினுக்கு தஜ்ஜாலுடைய நெருப்பு என்பது தீண்டாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் பிறகு என்ன செய்வான், வானத்திலிருந்து மழை பொழி வைப்பான், ஒரு ஊருக்கு போய் என்னை ரப்பன்னு ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்பான். அந்த மக்கள் இவனுடைய தோற்றங்களையும் இவன் செய்யக்கூடிய சில விஷயங்களையும் கேள்விப்பட்டு நீதான் ரப்புன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே தும்தி சமா, வானமே மழைப்பொழி அப்படின்னு சொன்ன உடனே மழை பெய்ய ஆரம்பிக்கும். இம்பித்தர் அருள், பூமி தன் விளைச்சல்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அதுவரை நோய்ந்து போயிருந்த அந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் போய் மேய பொய்ந்து போகும். மேய்ந்து விட்டு வருகிற போது அது உருவம் சற்று பெரிதாக, பால் மடு கனத்ததாக, அதிகமாக பால் தர்றதா மாறிடும். தஜ்ஜால் இப்படி செய்வான், வானத்திலிருந்து மழை பொழிய வைக்கின்ற அளவிற்கு பூமியில் இருந்து அவன் சொன்ன உடனே விளைச்சல்கள் அதிகரிக்கிற அளவுக்கு அது மாறும். இன்னொரு ஊருக்கு போயிட்டு நிற்பான், அந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள், நீ ரப்பு கிடையாது, நீ இலாகு கிடையாது என்று சொல்லுவார்கள். அந்த ஊரை பார்த்து விட்டு அவன் போகிற போது காலையில் விடியும், அவர்களுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் அத்தனையும் அழிந்து போய்விடும், பஞ்சம் ஏற்பட்டுரும். எல்லாரும் நினைப்பார்கள் உண்மையில் அது ரப்பு தானோ என்று யோசிக்கின்ற அளவிற்கு தஜ்ஜாலுடைய குழப்பம் இருக்கும். அல்லாஹ் நான் என்று சொல்லுகின்றான், இது வரைக்கும் இருந்தவங்க எல்லா பொய்யரும் என்ன சொன்னான்னா நான் தான் கடவுள்னு சொல்லலை, நான் நபின்னு சொன்னாங்க, இந்த தஜ்ஜால் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம், நான் தான் ரப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ரப்பு காட்டுற எல்லா வேலையும் காட்டுவான். நல்லா என்ன செய்வான்,
அல்லாவுக்கு நீங்கள் என்ன அர்த்தம் வச்சுருக்கிறீங்க? எங்கள் அல்லா உயிர் கொடுத்து உயிர் எடுப்பான் அப்படி தானே? உங்கள் தாய் தந்தை மரணித்து எவ்வளோ காலம் ஆச்சுன்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு அந்த கபரை காட்ட சொல்லுவான். இதுதான் என் தந்தையின் கபரு, இதுதான் என் தாயின் கபருன்னு அவர் சொல்லும்போது எந்திரிங்க என்று சொன்ன உடனே அந்த கபர் வெடித்து ரெண்டு பேர் அவங்க தாய் தந்தை எந்திரிச்சிருவாங்க. இப்னு மாஜாவில் ஹதீஸ் வருகிறது, வந்து மகனே அவருக்கு நீ கட்டுப்படு, அவர் தான் ஒரு ரப்பு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு தாய் தந்தையர்களும் பேசுவார்கள். மகன் தன் தாய் தந்தையை அறிந்தவனா இல்லையா? தெரிந்தானே இருப்பான். அவர்களும் அவர்கள் குரலும் அவர்கள் தன்னை பார்த்து பேசுவதையும் பார்த்து அந்த மனிதன் அதிசயித்து போய் நிற்பான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வந்தது ரெண்டு பேரும் உண்மையான தாய் தந்தைகள் அல்ல, அந்த இரண்டு பேரும் சைத்தான்கள், அவர்களுடைய உருவத்திலே இப்போ எழுப்பி நிப்பாட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவனுக்கு அல்லாஹ் சக்தி கொடுப்பான். எல்லாரும் இவன் ரப்பா இல்லையா என்று யோசித்து கொண்டிருக்கிற போது ஒரு வாலிபனை கூப்பிடுவான். கூப்பிட்டு உன்னை நான் கொன்று உயிர் கொடுத்தால் என்னை இறைவர் என்று சொல்லுவாயா என்று கேட்பானாம். எல்லாரும் பார்ப்பாங்க, கொன்று உயிர் கொடுத்தால் என்னை இறைவர் என்று நீ சொல்லுவாயா? அவன் கேட்கிற கேள்வி இது. அவர் ரெண்டு துண்டாக அந்த வாலிபனை வெட்டுவார். வெட்டி அம்பு எரிகிற தூரத்தில் ஒரு பாடியின் ஒரு பகுதியையும் இன்னொரு பகுதி இன்னொரு இடத்துலையும் போட்டுருவான். எல்லோரும் பார்ப்பார்கள், நீ நீங்கள் இந்த சடலமே உயிர் விட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பாடியின் துண்டு வந்து ஒட்டிக்கும், ஒட்டி திருப்பி உயிர் வந்துடும். இறந்து போனவன் உயிராக எழுந்து நிற்பான். இப்போ சொல் நான் யார் அப்படின்னு கேட்ட உடனே அந்த வாலிபன் சொல்லுவான், என் இறைவன் இல்லை நீ, என் இறைவன் அல்ல நீ, இந்த உலகத்தில் என்னை விட நீ இறைவன் அல்ல என்று புரிந்து கொண்டவர் யாரும் இல்லை, நீ தஜ்ஜால் என்று சொல்லுவான். மீண்டும் கொல்ல முற்படுகிற போது அல்லாஹ் அவனை காப்பாற்றுவான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவிற்கு தஜ்ஜாலுடைய ஒவ்வொரு போங்கும் இருக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய அந்த கொடுமைகளை பேசுகின்ற போது எல்லா நபிமார்களும் அவனை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்கள் என்று குறிப்பிட்டார். நான் தெளிவாக விளக்குகிறேன், அவன் ரப்பு என்று தன்னை சொல்லிக்கொண்டே வருவான். நீங்கள் விளங்குங்கள், நீங்கள் மௌத்தாவர வர இந்த உலகத்தில் வச்சு உங்கள் அல்லாவை பார்க்க முடியாது. அண்ட் தமூத்து, நீங்கள் மரணிக்கிற வர உங்கள் அல்லாவை யாராவது நான் பார்த்தேன் அல்லாவை பார்த்தேன்னா நம்பாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும்போது உங்களால் யாரை காண முடியாது, அல்லாவை பார்க்க முடியாது. மரணத்திற்கு பிறகு ஆகரத்தில் மறுமையின் காட்சிகளிலே அல்லாஹ் உங்களுக்கு தென்படுவான், நீங்கள் அவனை பார்ப்பீர்கள், சந்திரனை போல பார்ப்பீர்கள். சந்திரன் எப்படி எல்லாருக்கும் தெளிவாக தெரியுதோ அதுபோல் உங்கள் அல்லாவை பார்ப்பீர்கள். நம்ம மௌத்துக்கு முன்னால் பார்க்க முடியாது. நம்பர் ரெண்டு, தஜ்ஜாலுடைய ஒரு கண் அவுரா அப்படியே மூடப்பட்டிருக்கும், ஒரு கண் பிதுங்கிட்டு இருக்கும். உங்கள் ரப்பு அப்படிப்பட்டவன் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி வர்ணிக்கிறார்கள், அவன் கத்தத்துன் கடுமையான முடியை அதிகம் உள்ளவனாக இருப்பான். ஹொராசானுக்கும் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமே இந்த ஈரான் என்று சொல்லுகிறோமே, ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்பஹான் என்கின்ற ஊரில் இருந்து அந்த தஜ்ஜால் புறப்பட்டு பஹ்ர, நாம் சொல்லக்கூடிய இன்றைக்கு ஈராக் என்று நாம் சொல்லுகின்றோம், ஜோர்டான் என்று சொல்லுகின்றோமே, அந்த நதிக்கரையிலே அவன் கடந்து வருவான். தபரியா என்ற ஏரி அங்கே இருக்கிறது, அந்த பகுதியாக அவன் பலஸ்தீனுக்குள்ளே வருவான். லுத்து என்ற இடத்தில் இருக்கிற போது தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில் இறங்குவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டவுடனே அவன் பயப்பட ஆரம்பிப்பான். அதுவரை உலகத்தையே அவன் ஆட்டி படைத்து கொண்டிருந்தவன் ஈசா அலைஹிஸ்ஸலாமை கண்டவுடனே ஓட ஆரம்பிப்பான், அவன் படைகள் ஓட ஆரம்பிக்கும். லுத்து என்ற இடத்துல வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை அழிப்பார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜால் குறித்து விளக்கமாக ஓதிவிட்டு ஒன்றை சொன்னார்கள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதலாவது 10 வசனங்களை ஓதிக்கொண்டே இருங்கள். தஜ்ஜால் வருகிற போது சூரத்துல் கஹ்ஃபினுடைய 10 வசனங்கள் தான் உங்களை மீட்டெடுக்கும். ஆரம்பத்தினுடைய அந்த வசனங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே தான் ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும்
சூரத்துல் கஹஃபை ஓத வேண்டும். அந்த சூரத்துல் கஹஃப் என்பது பல்வேறு குழப்பங்களிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற குழப்பத்தை பற்றி இவ்வளவு விளக்கமாக பேசியிருக்கிறார்கள் என்றால் ஒரு மூமினுக்கு என்ன கிடைக்கிறது இதிலிருந்து ஒரு பாடம்னா, இதில் குழப்பம் அப்படின்னா அதை பற்றி விளக்கமாக சொல்லிடணும். இவர்கள் வழிகட்டவர்கள், இவங்கெல்லாம் இஸ்லாத்திலிருந்து மாறுபட்டவர்கள், இது வந்து ஷியா குரூப்பு, இஸ்லாத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இவங்க காதியானி, உங்கள் இஸ்லாத்திலிருந்து இஸ்லாத்தை விட்டு புறமிதுகிட்டு போய்விட்டவர்கள், இஸ்லாத்தை புறக்கணித்து போய்விட்டவர்கள் தான் காதியானிகள், இவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கருத்துக்கள் நமக்கு தெரிய வேண்டும். எது தீமையோ அந்த தீமை குறித்து தெளிவாக சொன்னால்தான் அதிலிருந்து மக்கள் தங்களை தற்காத்து கொள்வார்கள் என்கின்ற செய்தி, தஜ்ஜாலை பற்றி ரசூலுல்லாஹ் விளக்கமாக பேசின செய்திகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை புரிந்து கொள்வதற்கும் தீமைகளிலிருந்து நாம் தவிர்ந்து நடந்து கொள்வதற்குமான நல்ல தௌஃபிக்கை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ ஹம்தி.